நடிகர் தனுஷ் எங்களோட பையனா அப்படின்னு கேஸ் போட்டவங்க தான் மதுரை மேலூரை சேர்ந்த கதிரேசன் மீனாட்சி தம்பதி. அந்த ஒரு கேஸ் தனுஷ் சார் பக்கம்தான் முடிஞ்சிருந்துச்சு. அதை தொடர்ந்து கதிரேசன் அவர்களுக்கு ரொம்பவே முடியாமல் போயிருக்கு. அரசு மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்து வந்துட்டு இருந்த அவர் சிகிச்சை பலனின்றி இன்னைக்கு இறந்து போயிருக்காரு. அவரோட மறைவு எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. அவரை பற்றி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு. அந்த வகையில் சமீபத்தில் தெரிய வந்திருந்தது என்ன அப்படின்னா, அவரோட சொத்துக்களை அவரோட மகன் பேரில் தான் அவர் வாங்கி வச்சிருந்திருக்காரு. கதிரேசன் மீனாட்சி தம்பதி மிகப்பெரிய அளவிலான பணக்காரங்களாம் கிடையாது, ரொம்பவே நார்மலான ஒரு பீப்புள் தான். இன்னும் சொல்லணும் அப்படின்னா பக்கா மிடில் கிளாஸ் அப்படின்னே சொல்லலாம். அவங்க கிட்ட ஒரு வீடு இருந்திருக்கு, அதை தாண்டி விவசாயம் செய்கிற நிலம் கொஞ்சம் இருந்திருக்கு. அண்ட் இதை தாண்டி அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு அவங்க பையனோட பேரில் ஒரு நிலம் வாங்கி போட்டிருக்காங்க, ஒரு சின்ன கிரவுண்ட் அப்படின்னு சொல்லலாம். அது ஏன் அவங்க பையனோட பேரில் வாங்கி போட்டிருந்தாங்க அப்படின்னா, தான் பையன் சாகவே இல்லை, என்னைக்காவது ஒரு நாள் எங்கள் கிட்டே வந்துடுவான் அப்படிங்கிற நம்பிக்கை அவங்க ரெண்டு பேத்துக்குமே இருந்திருக்கு. அந்த ஒரு காரணத்தினால தான் அந்த சொத்தை அவரோட பையன் பேரில் எழுதி இருந்தாரு. நாட்கள் போனதுக்கு அப்புறம் தனுஷ் சாரை பார்த்து தனுஷ் அவர்கள் தன்னோட பையனை மாதிரியே இருக்கவும் அவர் தான் தன்னோட பையன், என் பையன் என்னைக்கா இருந்தாலும் என்கிட்ட வந்துடுவார். அதே நேரம் அவரோட வளர்ப்பு தந்தை தான் அவர் எடுத்து வளர்த்துருக்காரு. எங்களோட கடைசி காலகட்டத்தில் அவர் எங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற மாதிரி பெட்டிஷன் போட்டிருந்தாங்க. கேஸும் ரொம்பவே வலுவாக போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் போதிய ஆதாரம் இல்லாததுனால தனுஷ் சார் பக்கம் இந்த ஒரு தீர்ப்பு போயிருச்சு. என்னதான் கோர்ட் கேஸில் அவங்க தோர்த்திருந்தாலுமே அவரோட மனைவி கிட்ட அவர் அடிக்கடி சொல்லிட்டே இருந்திருக்காரு, தனுஷ் சார் அவர்கள் தான் தன்னோட பையன், இந்த சொத்து அவருக்கு தான் போய் சேரணும் அப்படிங்கிற மாதிரி கூட அவர் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருந்திருக்காரு. இறந்ததுக்கு அப்புறம் இந்த ஒரு விஷயத்தை அவங்களோட மனைவி ரொம்பவே எமோஷனலாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. இவங்களை பற்றின ஒவ்வொரு விஷயம் தெரிய வரும்போது உண்மையிலுமே இவங்க பணத்துக்காக தான் அந்த ஒரு கேஸ் போட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வருது. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு சில விஷயங்கள் ரொம்ப எமோஷ்னலாக தான் இருக்குது. தனுஷ் சார் மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணல அப்படின்னாலும் கடைசி காலகட்டத்தில் அந்த அம்மாவுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணார் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க, என்ன தோணுது, அதை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு புறம் இருக்க இயக்குனர் ப ரஞ்சித் அவர்கள் ரஜினி சாரை பயங்கரமாக கலாய்ச்சிட்டாரு அப்படின்னு ரஜினி சாரோட ஃபேன்ஸ் எல்லாருமே இப்போ அவர் மேலே பயங்கர கோபத்தில் இருக்காங்க. அண்ட் சோசியல் மீடியா ஃபுல்லாகவே ப ரஞ்சித் அவர்களை திட்டி தீத்திட்டு இருக்காங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னா, ப ரஞ்சித் அவர்கள் சமீபத்தில் ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிருந்தார். அங்கே ஈவெண்ட்டில் ஒரு நிருபர் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தார், ரஜினி சாரை வச்சு நீங்கள் இரண்டு படம் எடுத்திருக்கீங்க, அந்த இரண்டு படத்துலேயுமே ஒரு வித அரசியலை அவரை வச்சு தான் அவர் வாயால் சொல்ல வச்சுருந்தீங்க, அந்த ஒரு அரசியல் புரிதல் அவர்கிட்ட போய் சேரல அப்படின்னு நான் நினைக்கிறேன், நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. நிருபர் கேட்டிருந்த இந்த ஒரு கேள்விக்கு ரஞ்சித் அவர்கள் ஆமாம் இல்லை அப்படின்னு பதில் சொல்லியிருந்தால் பிரச்சனையே கிடையாது. ஆனால் அதற்கு பதிலாக அவர் கூலாக சிரிச்சுக்கிட்டே தண்ணி குடிச்சிட்டு அந்த கொஸ்டினை ஸ்கிப் பண்ணிட்டாரு. அவர் சிரித்ததுனால இந்த விஷயம் மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சியாக மாறிடுச்சு. ரஜினி சார் ரசிகர்கள், ரஜினி சார் மட்டும் உனக்கு வாய்ப்பு கொடுக்கலன்னா நீ நேரம் இருந்திருக்கவே மாட்டேன் அப்படின்னு பயங்கரமாக நிறைய வன்மத்தை பாரஞ்சித் மேலே கொட்டி தீர்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த ஒரு இன்சிடென்ட் பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட் என்ன, இதையும் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.